வணக்கம் மதிமா யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இதுவரைக்கும் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க நிகழ்ச்சிக்கு இன்னைக்கு தேதியில் உலகம் பூரா அதிக அளவில் உச்சரிக்கிற ஒரு வார்த்தைன்னு பார்த்தா அது கொரோனா தான் கடந்த ரெண்டு மூணு நாளாக ஒரு பேர் அடிபட்டுக்கிட்டே இருக்கு அது வேற எந்த பேரும் இல்லை நித்யானந்தா யார் அந்த நித்யானந்தா பல வருடங்களாக நிறைய சர்ச்சைகளுக்கு உள்ளான ஒரு மனிதர் ஆமாம் மனிதர் தான் சாமியார்னு கூட என்னால் சொல்ல முடியல ஏன்னா கடந்த சில தினங்களுக்கு முன்னால் ஒரு வீடியோவில் நான் தான் பரமசிவன் நான் தான் சிவபெருமான் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கிறாரு அந்த வீடியோவையும் பார்த்துட்டு நாம் எல்லாரும் சைலண்ட்டாக தான் இருக்கிறோம் சரி அது இல்லை நாம் பேச வந்த விஷயம் யார் இந்த நித்யானந்தா பல சர்ச்சைகளுக்கு உள்ளான ஒரு மனிதர் நிறைய கேஸ்கள் அவர் மேலே பெண்டிங்கில் இருக்குது திடீர்னு ஒரு நாள் தனியாக ஒரு நாடு உருவாக்கி அந்த நாட்டுக்கு நான் தான் அதிபர் அப்படின்னு சொல்லி பிரகடனப்படுத்தினார் நித்யானந்தா இதில் பெரிய காமெடி என்னென்னா அந்த நாடு எங்கே இருக்குன்னே தெரியலன்னு இன்னைக்கு வரைக்கும் நிறைய ஊடகங்கள் பெருமையாக சொல்லிக்கிட்டு இருக்கு யூடியூப்லேயும் ஃபேஸ்புக்லையும் பதிவு போட்டுக்கிட்டு இருக்காரு நித்யானந்தா சிம் இல்லாமல் அவரால் பதிவு போட முடியுமா ஒரு படத்தில் கூட ஒரு காமெடி காட்சி வரும் ஒன்பது கிரகங்களும் ஒன்றா அமைஞ்ச ஒருத்தன் சிம்மு இருந்தாலும் பேசுவான் சிம்மு இல்லாட்டாலும் பேசுவான் அப்படின்னு அப்படிப்பட்ட ஒன்பது கிரகங்களும் ஒன்றா அமைஞ்ச மனுஷனா அந்த நித்யானந்தா ஒரு சாதாரணமான ஒரு படத்தில் கூட ஜிபிஎஸை வச்சு ட்ராக் பண்ணி இந்த திருடனை பிடித்தோம் அப்படின்னு சாதாரணமாக வர்ற படங்களில் கூட இந்த வார்த்தைகளை யூஸ் பண்ணி நாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம் ஆனால் இந்த நித்யானந்தா எந்த நாட்டில் இருக்கிறாரு அந்த நாட்டோட பேர் கைலாஷா எங்கே இருக்குதுன்னு தெரியாதான் இதை நாம் நம்பணும் அந்த நாட்டுக்குன்னு தனியாக கொடி வடிவமைச்சார் இப்போ அதெல்லாம் தாண்டி ஒரு விஷயம் செஞ்சுருக்காரு அது என்னென்னா பொற்காசுகளை அறிமுகப்படுத்தியிருக்கிறாரு தன்னோட நாட்டில் நாமெல்லாம் பழைய திருவிளையாடல் படத்தில் தருமியாக வர்ற நாகேஷ் ஆயிரம் பொன்னாச்சே ஆயிரம் பொன்னாச்சேன்னு புலம்புன காட்சியை தான் பார்த்துருக்குறோம் ஆனால் அவர் பொற்காசுகளை தன்னோட நாட்டில் நாணயமாக மன்னிக்கணும் டாலராகவே அறிமுகப்படுத்தியிருக்கிறாரு இதையும் ஊடகங்கள் மிகப்பெரிய அளவில் அதை பப்ளிசிட்டி பண்ணிக்கிட்டுருக்கு நாமளும் வெக்கமே இல்லாமல் அதை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அதெல்லாம் தாண்டி இன்றைக்கி இன்னொரு நியூஸ் வருது அது என்னென்னா மதுரையில் இருக்கிற ஒரு ஹோட்டல் அதிபர் தன்னோட ஹோட்டலோட பிரான்ச்சை கைலாச நாட்டில் ஓப்பன் பண்ணணுன்றதுக்காக நித்யானந்தா கிட்ட கரிக்கை வச்சுருக்கிறதா அந்த நியூஸ் பரபரப்பாக வந்துக்கிட்டு இருக்கு இன்றைக்கி தேதியில் எந்த ஒரு மனுஷனும் சாதாரண மனுஷனும் ஒழச்சாதான் கஞ்சி அப்படிங்கிற நிலமையையும் தாண்டி உழைச்சா கூட காசு வராத ஒரு கொரோனா காலகட்டத்தில் நாம் வாழ்ந்துக்கிட்டுருக்கிறோம் ஆனால் தொடர்ந்து நம்ம நாட்டில் மட்டுந்தான் இது மாதிரியான மிகப்பெரிய அதிசயங்கள்லாம் நடக்குது என்னென்னா ஊரை ஏமாற்றலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் ஆனால் பணம் பெரிய அளவில் சம்பாரிச்சிட்டா அவங்க எங்கே இருக்காங்கன்னே தெரியாத அளவுக்கு நாம் திரைமறைவு வாழ்க்கை வாழலாம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி இருக்கிற நம்ம நாட்டோட நிலமை இப்போ இவர் நிறைய கேஸில் இவர் குற்றவாளினும் இன்னும் நிரூபிக்கப்படலை நிரபராதின்னும் நிரூபிக்கப்படலை இப்படியாப்பட்ட சர்ச்சையான ஒரு நேரத்தில் இவர் தனியாக ஒரு நாடை உருவாக்கி ரிசர்வ் பேங்க் ஆஃப் கைலாசா அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு பேங்கையும் உருவாக்கி நாணயத்தை வெளியிட்ருக்கிறாருன்னா நாம் என்ன வாழ்க்கை இருக்கிறோம் இவங்களுக்கு மத்தியில் தான் நாம் வாழணுமா அப்படின்னா நினைக்க தோணுது காசு இருந்தால் என்ன வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிற மனநிலையை நாம் நம்மளோட அடுத்த தலைமுறைக்கு நம்மளை மீறி நாமளே கொண்டு போய்கிட்டுருக்கிறோம் இந்த வீடியோவோட நோக்கம் அந்த கைலாச நாடை கண்டுபிடிக்கிறதோ இல்லை சட்டத்தின் முன்னாடி நித்யானந்தாவை கொண்டு வந்து நிப்பாட்டுறதோ இல்லை நம்ம மக்களோட மனநிலையை மாற்றணுங்கிறது தான் தப்பு செய்கிறவன் கதாநாயகனாக பார்க்கப்படுறத மாற்றணும் அப்படிங்கிறது தான்